நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோ மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தேவையான டெம்ப்ளேட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த கைன்மாஸ்டரோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு 9:16 வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் மீடியா ஆப்ஷன் டைரெக்டாகவே ஓப்பன் ஆகும். அங்கே போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்டோட டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை இங்கே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வேறு ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டெம்ப்ளேட்டை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைட் சைட் குரோமா கீ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீ கலர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மட்டும் நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பீன் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது ப்ளூ கலர் வந்துட்டு ரிமூவ் ஆகி பிளாக் கலராக வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்டு பேக் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜோட டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணும்போது ஒரு இடத்துல அது ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இடத்துல முடிகிறது மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு கரெக்டாக இந்த இமேஜை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா 7.45 அதுக்கிட்ட இருக்கும், நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஆட் பண்ண இமேஜையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்டு பேக் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இடத்துல நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு வாரது மாதிரி இன்னொரு இமேஜ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த வீடியோவுக்கு நம்ம சாங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆடியோ ஆப்ஷன் போங்க. போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சாங் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளூ பிரின்சஸ் எடிட்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.